السلام عليكم ورحمة الله وبركاته. என் பெயர் சதாம் ஹுசைன். நான் சவுதி அரேபியாவிலிருந்து பேசுகிறேன். ஒரு சின்ன சந்தேகம் சார். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நான் இசார் தொழுகையேன் இங்கே சவுதி அரேபியாவில். ஆனால் அந்த இசார் தொழுகை வந்து 5 ரக்காயத்தை தொழுதாங்க. முதல்ல 1 ரக்காயத்தில் வந்து அல்ஹம்து சூரா ஓதிட்டு ருகு போகாமல் அப்படியே ஜஸ்தாவுக்கு போயிட்டாங்க. மறுபடியும் எந்திரிச்சு அதே மாதிரி தொழுதாங்க. 5 ரக்காயத்து தொழுது சலாம் கொடுத்தாங்க. இது என்ன தொழுகைன்னு ஒண்ணுமே புரியல. இது கொஞ்சம் நீ எங்களை கொஞ்சம் விளக்க முடியுமா சார்? அதாவது இவர் இஷா தொழுகை போகும் பொழுது முதல் ரக்காத்துல ஒரு சஜிதா செய்து விட்டு மறுபடி எழுந்து பிறகு ஓதி மறுபடி ருக்கு செய்தாவெல்லாம் செய்தார்கள். ஒரு 5 ரக்காத்து தொழுதார்கள். அது என்ன தொழுகை? ஏன்னா இஷா தொழுகைக்கு 4 ரக்காத்து என்று நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். 5 ரக்காத் தொழுதார்களே என்ன என்று அவர் கேட்கிறார். இல்லாடி முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, குர்ஆன்ல வந்து சஜிதாவுடைய வசனங்கள் என்று சில வசனங்கள் இருக்கின்றன. சஜிதாவுடைய வசனங்கள் தான் என்ன என்றால், அந்த வசனங்களை ஓதும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்தார்கள் அப்படின்ற ஆதாரம் இருக்கும். அந்த வசனங்களை நாம ஓதும் போது என்ன செய்யணும்? சஜிதா செய்ய வேண்டும். இதுதான் சஜிதா வசனங்கள். இந்த சஜிதா வசனங்கள்ல அதாவது குர்ஆன்ல ஓரத்தில் அச்சிட்டு இருப்பாங்க, 15 வசனங்களுக்கு வந்து இது சஜிதா செய்ய வேண்டிய இடம் என்று அச்சிட்டு இருப்பார்கள். அந்த 15 வசனம் என்ன என்றால் நீங்க எடுத்து பார்த்துக் கொள்ளலாம். 7வது அத்தியாயத்தில் 206, 13வது அத்தியாயத்தில் 15, 16வது அத்தியாயத்தில் 49, 17வது அத்தியாயத்தில் 107, 19வது அத்தியாயத்தில் 58, 22வது அத்தியாயத்தில் 18, 22வது அத்தியாயத்தில் 77, 25வது அத்தியாயத்தில் 60, 27வது அத்தியாயத்தில் 25, 32வது அத்தியாயத்தில் 15, 38வது அத்தியாயத்தில் 24, 41வது அத்தியாயத்தில் 37, 53வது அத்தியாயத்தில் 59, 84வது அத்தியாயத்தில் 21, 96வது அத்தியாயத்தில் 19. இந்த வசனங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா குர்ஆன்ல ஓரத்தில் அஸ்ஸஜிதா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இப்ப நாம் வாசித்த 15 வசனங்களுக்கு ஓரத்தில் சஜிதா என்று குறிப்பிட்டிருப்பார்கள். அந்த வசனத்தை ஓதும் பொழுது குர்ஆன் அப்படி நிப்பாட்டி விட்டு ஒரு சஜிதா செய்து விட்டு மறு தொடர்ந்து ஓதுகிற ஒரு பழக்கம் இருக்கிறது. இதுதான் சஜிதா வசனங்கள். ஆனால் இந்த 15 வசனங்கள் சஜிதா செய்ய வேண்டும் என்று போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு ஆதாரம் கிடையாது. 11 வசனம்னு ஒரு சில ஹதீஸுகள் இருக்கு, அது கூட பலவீனமானது. இந்த 15 வசனம் ஓதும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்தார்கள் என்றோ செய்ய சொன்னார்கள் என்றோ ஒரு ஆதாரமே இல்லை. ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்தை தான் குர்ஆன்ல ஓரத்தில் அச்சிட்டு இருக்கிறாங்க. ஓரத்தில் சஜிதான்னு போட்டிருக்காங்களே, இதெல்லாம் ஒரு ஆதாரமற்ற விஷயத்தையெல்லாம் குர்ஆன்ல தேவையில்லாம சேர்த்திருக்கிறாங்க. 15 வசனம் சஜிதாவுடைய வசனம் கிடையாது. அப்ப சஜிதான் வரக்கூடிய இடத்துலாம் அந்த சஜிதா செய்யணுமாக இருந்தால் அது 15 எல்லாம் தாண்டும், அது 50, 60, 100 கிட்ட ஓடும். அவ்வளவு வசனங்கள்ல செய்யணும் அப்படி யாரும் சொல்றது இல்ல. 15 வசனங்களுக்கு சஜிதா செய்வதாக சொல்வார்கள் என்று சொன்னால் அந்த 15 வசனம் ஓதும் போது சஜிதா செய்யுங்க என்று ரசூல்லா சொன்னாங்களா, அல்லது இந்த 15 வசனங்களை ஓதும் போது ரசூல்லா சஜிதா செஞ்சாங்களா? இந்த 2 ஆதாரம் இருந்தா தான் அது சஜிதாவுடைய வசனம் என்று சொல்ல முடியும். இந்த 15ல 4 வசனத்திற்கு சஜிதா செஞ்சதற்கு தான் ஆதாரம் இருக்குது, 15க்கு ஆதாரம் கிடையாது. 4 வசனம் என்ன என்று கேட்டால், 96வது அதாவது இக்ரா சூரா இருக்கு இல்லையா, அந்த சூறாவுல 19வது வசனம் வஸ்ஜுது வக்தரிபுன் வரும்ல, அந்த வசனத்தை ஓதும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செஞ்சாங்க அப்படிங்கறது முஸ்லீம்ல இருக்கிற ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அதே மாதிரி 84:21 இந்த இதசமாவுன் சக்கத்துங்கிற சூறா இருக்கு இல்லையா, இந்த சூறா ஓதும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்திருக்கிறார்கள் அப்படின்னு புகாரியில 766, 768, 1074, 1078 ஹதீஸுகள்ல இருக்கிறது. அப்ப அலக் சூராவுக்கும் சஜிதா செஞ்சிருக்கிறாங்க, 84வது அத்தியாயத்திற்கும் சஜிதா செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 53வது வசனம் ஒன் நஜ்மின்னு ஒரு நஜ்மு சூரா,
அந்த அத்தியாயத்துல 62வது வசனத்தை ஓதும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி புகாரியில 1067 1070 3853 3972 4863 இந்த ஹதீஸ்ல எல்லாம் நஜ்மு சூராவுக்கு 53வது அத்தியாயத்துல 62வது வசனத்தை ஓதும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா செஞ்சாங்கன்ற ஆதாரம் கிடைக்கிறது. அடுத்ததாக 38வது வசனத்தை ஓதும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா செஞ்சாங்க அப்படின்னு புகாரியில் 1069 3422 இந்த நாலு விஷயத்துக்கு தான் என்ன வருது, சஜிதா செய்ததற்கு ஆதாரம் கிடைக்கிறது. 15 வசனம் சஜிதாவுடைய வசனம் என்று அவங்க போட்டிருக்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன்ல எந்த வசனத்தை ஓதும் போதெல்லாம் சஜிதா செஞ்சாங்கிற விவரம் நமக்கு கிடைக்கிறது. அந்த விவரம் என்ன, நாலு தான். அதாவது 96ல் ஒரு சஜிதா, 84வது சூராவில் ஒன்று, 53வது சூறாவில் ஒன்று, 38வது சூறாவில் ஒன்று. அப்ப இந்த நாலுலையும் சஜிதா செய்யணுங்கிறது இருக்குது. அப்ப நம்ம குரானை ஓதிக்கிட்டே இருக்கிறோம், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்னு ஓதுறோம். ஓதி முடியும் போது கடைசி ஆயத்தில் என்ன செய்யும், கல்லாலா துத்தியு ஃபஸ்ஜூத் ஒக்தரிப்புன்னு வரும். இது கடைசி வசனம் சஜிதா செய்வீராகன்னு வருது. இதை ஓதும் போது ரசூலுல்லாஹ் சஜிதா செஞ்சாங்கன்னு வருதா, நம்மளை அப்படி நிப்பாட்டி வைத்து விட்டு ஒரு சஜிதா செஞ்சுட்டு மறுபடியும் உட்காந்து அடுத்த சூறாவை என்ன செய்யலாம், ஓதலாம். இந்த நாளுக்கு தான் இருக்கிற ஆதாரம். இதையே தொழுகையில ஓதுறோம்னு வைங்க, இது சும்மா குர்ஆன் ஓதும்போது தொழுகையில இந்த நாலு வசனத்தை ஓதினால் அதுல சஜ்தா செய்யலாமா என்றால் அதுலயும் சஜ்தா செய்யலாம். அதாவது இந்த நாலு வசனங்களை தொழுகையில ஓதினாலும் அப்படியே நிறுத்திட்டு சஜ்தாவுக்கு போயிட்டு வந்து பழைய தொழுகையை தொடரலாம். தொழுகைக்கு வெளியில நீங்கள் ஓதினாலும் சஜிதாயத்து வந்தவன் இந்த நாலு வசனம் வந்தவுன அப்படி நிப்பாட்டி வைத்து விட்டு சஜிதா செய்து விட்டு எழுந்து நீங்கள் அந்த விட்ட இடத்துல இருந்து குர்ஆனை என்ன செய்யலாம், ஓதலாம். தொழுகையிலையும் ஓதலாம், தொழுகைக்கு வெளியிலையும் ஓதலாம். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டா, புகாரியில 766வது ஹதீஸ்ல வருகிறது. அதுல அபு ராஃபி என்று ஒருத்தர் சொல்றாரு, இவர் வந்து சஹாபிக்கு அடுத்த காலத்தில் உள்ளவர். என்ன சொல்றாருன்னு கேட்டா, சல்லைத்துமா அபி ஹுரைரா அல் அத்தமா, அபு ஹுரைரா அவர்களோடு சேர்ந்து நான் இஷா தொழுகை தொழுதேன். நான் வந்து அபு ஹுரைராவோட இஷா தொழுகை தொழுகிறாரு. அப்போ இதசமாவுன் சக்கத், இதசமாவுன் சக்கத்துங்கிற சூரா ஓதினார். இது அந்த நாளில் வருது, நாலு வசனத்துல ஒரு வசனம். இப்ப சஜத தொழுகும் போது சஜதா செய்கிறார். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் இப்படி செய்யறியே அப்படின்னு கேட்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாடி இந்த சஜிதாவை அவர்கள் ஓத சஜிதா செய்தார்கள், நான் அவங்கள பின்தொடர்ந்து சஜிதா செஞ்சிருக்கிறேன், எனவே நான் சஜிதா செய்துகிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிறார். அப்ப இதசமாவுன் சக்கத்துங்கிற சூறாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில ஓதி இருக்கிறார்கள். ஓதும் பொழுது அந்த சஜிதாவுடைய வசனம் வந்த உடனே ஒரு சஜிதா செய்து விட்டு மறு எழுந்து தொழுகையை தொடர்ந்திருக்கிறார்கள். அப்ப தொழுகைகள் இதான் சட்டம் வழங்கிருச்சு. அப்ப இந்த சஜிதாங்கிறது சஜிதா நாலு தான், 15 இல்ல. இந்த நாலு வசனங்களுக்கு தொழுகையில இருந்து நம்ம ஓதினாலும் சஜிதா செய்யலாம், தொழுகைக்கு வெளியில ஓதினாலும் சஜிதா செய்யலாம் என்பதற்கு இந்த ஆதாரம் கிடைக்கிறது. இந்த சஜிதாங்கிறது கட்டாயமா என்று கேட்டால், 1077 புகாரி ஹதீஸ்ல உமர் அலிலான்னு சொல்றாங்க. என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து இந்த சஜிதா செய்வதை நமக்கு கட்டாயமாக ஆக்கவில்லை, அதை வந்து ஒரு வழிமுறை ஆக்கியிருக்கிறாங்களே தவிர செஞ்சுதான் ஆகணும் என்று என்ன செய்யல, கட்டாயமாக்கல என்று சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட அப்படி எந்த ஒரு ஆர்டரும் வரல. யாரு சஜிதா செய்யறாங்களோ அதுவும் ஓகே தான், சஜிதா செய்யாட்டாலும் அவருக்கு குற்றம் கிடையாது என்ற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் இதை கடமையாக்கலங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த அடிப்படையில் வச்சு பார்க்கும் பொழுது நீங்க தொழுகைக்கு உள்ள ஓதுனாலும் இந்த நாலு வசனம் ஓதிட்டு பேசாம போயிட்டு இருக்கலாம் மத்த சூறா மாதிரி, அல்லது சஜிதா செய்ய விரும்பணும்னா சஜிதாவும் செஞ்சு கொள்ளலாம். இப்படியான ஒரு விஷயம், இப்படி ஒரு வசனத்தை தான் இந்த சதாம் ஹுசேன் கேட்கிறார்ல, அவர் போய் தொழ போயிருக்கும் பொழுது முதல் ரக்காத்துல இந்த நாலு வசனத்துல எடுத்தா ஓதிருப்பாங்க, இந்த சஜிதாவுடைய வசனம் இருக்குல்ல அதை ஓதிருப்பாங்க. அந்த வசனம் வந்து நிப்பாட்டி விட்டு அப்படியே சஜிதாவுக்கு போயிருப்பாங்க, போயிட்டு மர எழுந்துருவாங்க, எழுந்து விட்ட இடத்துல இருந்து ஓதி அப்புறம் ருக்கு செய்தா செஞ்சு
அப்புறம் எழுந்து அப்புறம் ருக்கு சைதா செஞ்சு இப்படி நாலு தடவை செய்யும் பொழுது முதல் தடவை ஒரு சைதா மட்டும் செஞ்சார்ல, அதை வைத்து தான் நீங்க வந்து என்ன செய்யறீங்க, அஞ்சு ரக்காத்து வருதுன்னு கேட்கறீங்க. அஞ்சு ரக்காத்துலாம் கிடையாது, அந்த சஜிதாவின் வசனத்தை ஓதுவார்களே ஆனால் அதுக்கு சஜிதா செய்யணும் செய்யலாம் என்கிற அடிப்படையில் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது வந்து ரக்காத்தாக ஆகாது, தொழுகையுடைய எந்த ஒன்றையும் அதிகப்படுத்தியதாக ஆகாது. அதை செய்யாமல் இருந்தாலும் குற்றமும் ஆகாது, செஞ்சா ஒரு நன்மை கிடைக்கும். அந்த சஜிதா செய்யல் என்று சொன்னா குற்றமும் ஆகாது. இதை வைத்துக் கொண்டு நீங்க என்ன செய்றீங்க, ஐந்து ரக்காத்து தொழுததாக நீங்கள் கருதுகிறீர்கள், ஐந்து ரக்காத்தெல்லாம் இல்லை. ஆனா நடைமுறை என்ன இருக்குன்னு கேட்டா இந்த நாலு வசனங்களுக்கு தான் சஜிதா ஹதீஸில் ஆதாரம் இருக்குது. பதினஞ்சு வசனத்திற்கும் நடைமுறையில் சஜிதா செய்வார்கள். அது மாதிரி உள்ளத கூட ஒரு ஓதி செஞ்சிருக்கலாம். அந்த இமாமா இருக்கிறவர் இந்த நாலு வசனத்துக்கு சஜிதா செஞ்சாங்கன்னா அவங்க நபி வழியில் செஞ்சாங்கன்னு அர்த்தம். நாலு வசனம் இல்லாம யாரோ இட்டு கட்டினதை வைத்துக் கொண்டு ஓரத்துல சஜிதான்னு எழுதுனதே ஆதாரமாக கொண்டு பதினஞ்சு வசனத்தை ஓதும் பொழுதும் அவங்க சஜிதா செய்வார்களே ஆனால் அது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று செய்யறாங்கன்னு அர்த்தம். அது சரியான சஜிதா இல்ல, அது சஜிதா செய்யணும் என்பதற்கு ஆதாரத்தோடு செஞ்சது இல்ல, அது ஒரு பிதத்து அடிப்படையில் செஞ்ச ஒரு சஜிதான்னு வரும். சரியா? அதனால அஞ்சு ரக்காத்து கிடையாது. குரான்ல வந்து சஜிதா வசனத்தை அந்த ரக்காத்துல ஓதி இருப்பாரு, ஓதுனவன போய் சஜிதா செஞ்சுட்டு வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணிருப்பாரு. அந்த சஜிதாவுக்காக அஞ்சு தடவை சஜிதா செஞ்சதுனால நீங்க ஒரு ரக்காத்தாவது எடுத்துக்கொண்டீர்கள், கருதி கொண்டீர்கள். அதான் அதுக்குள்ள அர்த்தம்.